வணக்கம். தமிழின் இனிமை கணிலிடையேறிய சுளையும் முட்டல் கலையிடையேறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகியிடையேறிய சுவையும் நனிப்பசு பொலியும் பாலும் தென்னை நல்கிய குளிரென நீரும் இனியனை என்பேன் என்னும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். பாவேந்தர் பாரதிதாசன். தமிழர்களின் அறிவியல் மற்றும் சித்த மருத்துவம். இது பேசுறதுக்கு முன்னாடி, தமிழ் கடவுள்களான ஐயன் ஈசன், முருகன், தொல்காப்பியர் ஔவையார், அகத்தியன், பாரதி மற்றும் சித்த மருத்துவத்தின் தந்தை திருமூலர் அகத்தியர் போகர் மற்றும் என் அருமை சகோதர சகோதரி அவர்களை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். நம் தமிழ் சித்தர்களை பற்றி, நம்மளுடைய தமிழர்கள் ஆய்வுக்கூடங்கள் இல்லாமல் அண்ட பிண்டங்களை கூறு போட்டு ஆராய்ச்சி செய்தார்கள் நம் தமிழ் சித்தர்கள். அந்த எப்படி ஆராய்ச்சி செஞ்சாங்க, அந்த அண்டத்தை பற்றியும் அணுவை பற்றியும் நம்மளுடைய பரிபாடல் எப்படி கூட குறிப்பிடுகிறது அப்படின்னா, பால்பட்ட வெட்ட வெளியில் அப்படின்னு நம் பரிபாடல் வந்து கூறுகிறது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, முதலில் ஒரு பால்வெளி அண்டம், அந்த பால்வெளி அண்டமானது அதிக அழுத்தத்தில் உடைக்கப்பட்டு அந்த அழுத்தத்திலிருந்து ஒரு வகையான வெப்பம் வெளியேற்றப்பட்டது. பிறகு காற்று உருவானது, வெப்பமும் காற்றும் இணைந்து தீயை உருவாக்கியது. அந்த தீ அணைய தொடங்கிய போது கரிமண்டலம் உருவாக்கப்பட்டது, அந்த கரிமண்டலத்தின் மூலமாக மழை பெய்ய தொடங்கியது. இதுதான் அதனுடைய அர்த்தம். இதே நான் வந்து கோயில் ஏன் மலை மேல கட்டி வச்சிருக்காங்க யாருக்காவது தெரியுங்களா? சும்மா இருந்தா சொல்லுங்க. ஏதாவது மோஸ்டா வந்து பழங்கால கோயில்கள், அதுவும் குறிப்பிட்ட கோயில்கள் மட்டும் வந்து மலை மேல கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம இப்ப வந்து கெமிஸ்ட்ரி வந்து படிக்கிறது ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் தான் வந்து அங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, சங்க இலக்கியத்தில் வந்து சொல்லியிருக்குது, முதலில் எரிக்குழம்பானது அணைய தொடங்கிய போதுதான் மலை உருவாகியது. அப்படின்னா அந்த மலைகளின் அடியில் இன்னமும் வந்து எரிக்குழம்புகள் வந்து இருக்குது. அந்த எரிக்குழம்புகளை நம் சித்தர்கள் எப்படி கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா, அவங்களுடைய ஞான அறிவின் மூலியமாக கண்டுபிடித்து ஒரு குறிப்பிட்ட மலை பகுதியில் மட்டும் வந்து கோயில் வச்சிருப்பாங்க. அந்த கோயில் மேலே சில பல கடவுள்கள் வந்து வெவ்வேறு வகையில் கடவுள் மதத்தை வச்சு வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. காரணம் எப்படின்னா, அதுக்கு யூஸ் பண்ணுற பொருளை வச்சு நம்ம பார்க்கலாம். பால் வந்து அமிலத்தன்மையுடையது, நெய் அமிலத்தன்மையுடையது, எலுமிச்சை சாறு அமிலத்தன்மையுடையது. அதுக்கு யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே ஓரளவுக்கு அமிலத்தன்மையுடையது. கீழே இருக்கிறது எல்லாமே கரிமில வகைகளும் மற்றும் கார கலந்த இது வந்து பொருட்களும் உள்ள வந்து எரிமலை குழம்புகள் வந்து கலந்திருக்கு. அந்த எரிமலை குழம்பை வந்து சமநிலைப்படுத்துவதற்காகவே சிலைகள் மலை மீது வைத்து பூஜை செய்து வழிபாடு செய்தார்கள். ரெண்டாவது, இது கோயில் கலசம். இந்த கோயில் கலசம் ஏன் வந்து மேலே வச்சிருக்காங்க அப்படின்றத வந்து கொஞ்சம் பேசலான்னு இருக்கேன். இது பேர் வந்து தூதலிங்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் பேர் சங்க இலக்கியத்தில் இந்த தூதலிங்கத்தில் எப்படி அப்படின்னா, அது மேலே வச்சிருக்கிற அந்த இது வந்து ஃபுல்லாக நவதானியங்கள் நிரப்பப்பட்டிருக்கும். நவதானியங்களுடைய அமைப்பை எப்படி அப்படின்னா, நவதானியங்கள் வந்து வெப்பத்தை வந்து கடத்தாது. ஆனால் வந்து மற்ற இது எல்லாமே வெண்கலமோ இல்லை தங்கமோ வந்து வெப்பத்தை கடத்தும். நார்மலாக வச்சா அது வெடிச்சிடும். அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்காகவே இது வந்து வச்சுருக்காங்க. நவதானியங்கள் ஏன் உள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னா, சூரியனிலிருந்து வரும் வெப்பம் அந்த இது கலசத்தின் மேல் படும் பொழுது அது உள்ளே அப்சார்ப் பண்ணாத அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மழை எப்படி பெய்யும் அப்படின்னா, குளிர்ந்த காற்றும் சுனாமி புயல் எப்படி உருவாகுது அப்படின்னா, குளிர்ந்த காற்றும் வெப்பக்காற்றும் சேர்ந்து சுழல் உருவாகும் போது தான் ஒரு புயல் உருவாகுது. இது வந்து வர வெப்பத்தை வந்து உள்வாங்கி திருப்ப வெளியிடும் போது என்ன ஆகுது அப்படின்னா, மேலே இருந்து மலை வந்து ஈஸியாக பொழியும். அதனால தான் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, கோயில் அது ஊரில் இருக்க வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.
அது மட்டும் இல்ல, இடி தாங்கியாகவும் வந்து பயன்படுகிறது அப்படின்னு வந்து ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப வந்து கார்த்திகை தீபம், கார்த்திகை தீபம் ஏன் கொண்டாடப்படுறாங்க? இப்பதான் முடிஞ்சது கார்த்திகை தீபம். ஏன் இதனுடைய சயின்டிபிக் உண்மையான ரீசன் எப்படி அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் எல்லாருமே இந்த கார்த்திகை தீபம் வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. இது வந்து எப்படி அப்படின்னா, ஆழிப்பேரலையை தடுக்கிறதுக்காகவும் நிலவெடிப்பு எரிமலை குழம்புகளை வந்து தடுப்பதற்காகவும் அது வந்து மலையின் உச்சியின் மீது ஏற்றப்பட்டது. ஏன் அப்படின்னு நான் வந்து இப்போ வந்து சொல்கிறேன். ஏன் நம்ம வந்து தீபம் வந்து இதுவும் வந்து வெப்பக்காற்று வந்து வெளியிட்டிருக்கும். 1895 முதல் 1940 வரைக்குமே ஒரே ஒரு புயல் தான் வந்திருக்குது, அதுவும் வந்து தமிழகத்தை வர்றதுக்குள்ளரே வலுவில் வந்துருச்சு. 1940 வந்து ஆங்கிலேயின் பொருளாதார காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த தீபம் வந்து தொடர்ந்து எரிய அனுமதிக்கப்படலை. ஏன்னா இந்த கார்த்திகை தீபமானது இப்போ வந்து 14 இல்லை 15 நாட்கள் மட்டும்தான் எரியும். இதுக்கு முன்னாடி வந்து கார்த்திகை மாதம் ஃபுல்லாகவே வந்து எரிஞ்சிட்டு இருக்கும். அதனுடைய ஏன் தடையப்பட்டதுன்னா, அதுக்கு பின்னாடி வந்து நான் பார்த்துட்டே இருக்கலாம். அதுக்கு பின்னாடி ரொம்ப பேராபத்தை ஏற்படுத்த 2004 சுனாமி பேரலை. இப்போ வந்து ஏன் டிசம்பர் கார்த்திகை இந்த ஏரியாவிலே வந்து அதிகமான பேரழிவு ஏற்படுது அப்படின்னா, இதுதான் வந்து காரணம். இதுவும் வந்து வெப்பக்காற்றை உள்வாங்கி அதான் எப்படி அப்படின்னா, கீழே எல்லாமே குளுமையாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும், மேலே வந்து ஈட்டாக இருக்கும். வெப்பக்காற்று வந்து கடலுக்கு பக்கத்தில் வரும்போது ரெண்டுமே சுழ்ந்து பயங்கரமாக சுழல ஆரம்பிக்கும். அப்படி சுழந்தால் மட்டுமே வந்து புயல் உருவாக நிறைய காரணம். இதை வந்து சயின்டிஃபிக் ரீசனாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி உருவாகும் போது நாம் வந்து அடிமட்டத்தில் வந்து வெப்பக்காற்றை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா புயல் வரதை வந்து தடுக்கலாம், ஆனால் மழை வரும். இதுக்காக மட்டுமே இந்த கார்த்திகை தீபம் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து சைவ நாயன்மார்களினுடைய அப்பர் ஒருத்தர் என்ன வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா, கார்த்திகை தீபம் எரிந்தால் உலக உயிர்கள் எல்லாம் உய்யும், கார்த்திகை தீபம் எரியாவிட்டால் உலக உயிர்கள் எல்லாம் மாயும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் கார்த்தி அந்த உயும் அப்படின்னா உயிர்கள் வாழும், மாயும் அப்படின்னா உயிர்கள்லாம் அழியும். அது மட்டும் இல்லை, இந்த குளிர் காலகட்டத்தில் இந்த மலர்கள் எல்லாமே முழுமையாக விரியாது. பார்த்துருக்கீங்களா, இது இந்த காலகட்டத்தில் மலர்கள் எல்லாமே ரேட்டாக அதிகமாக இருக்கும். அதனால் அந்த வெப்பக்காற்றை ஏற்படுத்தும் போது மலர்கள் எல்லாமே நிறைய விரிவடையும். அதனால் வந்து உலகத்தில் நிறைய அந்த உணவு தட்டுப்பாடு வந்து வர்றதை வந்து குறைப்பதற்காகவும் இந்த கார்த்திகை தீபமானது ஏற்றப்படுகிறது. வணக்கம். இந்த வணக்கம் என்ற சொல் இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய இலக்கிய அரங்கத்தில் வந்து என்ன பேசினது, இது வந்து கிபி 19 நூற்றாண்டில் தான் வந்து புழக்கத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த வணக்கம் அப்படின்ற சொல்லு சோழர் காலத்திலே அதிக மக்களால் உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு சொல். இது வணக்கம் அப்படின்றது வந்து நம்ம சித்தர்கள் வந்து நல்லா அறிவியல் பூர்வமாக வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆயுர்வேதிக்கிலும் சரி, சித்த மருத்துவத்திலையும் சரி, இது யோகாசனையும் சரி, இது வந்து அஞ்சலி முத்ரா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. யோகாசன முறைப்படி இந்த அஞ்சலி முத்ரா ஏன் வந்து இப்படி தான் வணங்கணும் அப்படின்னா, ஃபுல்லாகவே அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ், ஃபுல்லாகவே வர்மக்கலை வர்மம் சார்ந்த இந்த எல்லாத்துலேயுமே இந்த பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுதான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நம்மளுடைய உடல் ஃபுல்லாகவே பஞ்சபூத கோட்பாடுகளால் ஆனது. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வானம் அப்படின்னு சொல்லுவாங்க. வானம் அப்படின்னா உயிர், இது வந்து மண், மண் அப்படின்னா உடம்பு. இந்த உயிரையும் உடம்பையும் பாதுகாக்கிறதுக்கு தான் ஆற்றல் தேவைப்படுது. அதுக்காக தான் வந்து காற்று, நெருப்பு, நீர், இதுதான் பஞ்சபூத கோட்பாடு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லை, இந்தளுடைய நரம்பு செல்கள் ஃபுல்லாகவே நம்மளுடைய மூளைகளுடைய எல்லாமே போய் அட்டாச் ஆகிருக்கு. என்னால் வந்து நார்மலாகவே வணங்கும் போது மட்டுமே நம்ம வந்து மூளை செல்கள் வந்து அதிகமாக சுறுசுறுப்பாக வந்து செயல்படும்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை,
இது வந்து ஏன் வந்து நெத்தில் வந்து திருநீல் இருக்காங்க? இது வந்து சங்க காலத்திலே வந்து அவ்வை வந்து பாடியிருக்காங்க. நல்வழி அப்படின்றது நீரில்லா நெற்றிப்பால் நெய்யில்லா உண்டிப்பால் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீரில்லா நெற்றி ஏன் வந்து பால் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, வறுமையில் வறுமை இது இதில் வந்து எப்படி அப்படின்னா, மூளைக்கு செல்லும் நரம்புகள் ஃபுல்லாகவே இந்த இந்த ஏரியா சைடு தான் வந்து இருக்குது. இது வந்து நிறைய பிட்டியூட்ரி கிளான்ஸும் வந்து இது வந்து நான் பின்னாடி வந்து சொல்கிறேன். இது வந்து பெண்களுக்கான இந்த இடத்துல வந்து ஏன் பொட்டு வைக்கிறாங்க அப்படின்னு வந்து அடுத்தடுத்து நான் வந்து சொல்கிறேன். ஆண்கள் ஏன் இந்த மாதிரி வந்து பட்டை இழுக்கிறாங்க அப்படின்னா, வறுமை வறுமக்கலை அந்த வறுமை ஆசான்கள் வந்து சொல்கிறது அப்படின்னா, இப்படி திருநீர் இழுத்தால் சைனஸ் ப்ராப்ளமே வராது. எத்தனை பேருக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஃபேமஸாகவே இருக்குது இப்போ, சளி சைனஸ் ப்ராப்ளம், அது வந்து தடுக்கலாம் இதை வச்சு. அதனால தான் வந்து நீரில்லா நெற்றி பால் அப்படின்னு வந்து அவையம் பாடியிருக்காங்க. நெய்யில்லா உண்டி பால் அப்படின்னா, இப்போ வந்து நிறைய எண்ணெய் பொருட்கள் வந்து எங்களுடைய வந்து விட்டமின் டி இருக்குது, விட்டமின் சி இருக்குது அப்படின்னு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அது அது அதுக்காக தான் வந்து நெய்யில்லா உண்டி பால் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நெய்யில் வந்து நிறைய விட்டமின் டி கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த அஞ்சலி முத்ரா அப்படின்னு சொன்னால வணக்கம், அதுக்கு ஏன் அப்படி வந்து சொல்லிட்டுருக்காங்கன்னா, பாரதியை வந்து பாடியிருக்காங்க, காலை எழுந்தவுடன் படிப்பு மாலை முழுவதும் நல் விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. விட்டமின் டி வந்து அதிகமாக மாலையில் தான் வந்து கிடைக்கும். அதே வந்து நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வந்து சொல்லியிருக்காங்கன்னா, சூரிய நமஸ்காரம் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கை ரெண்டுமே உரசும் போது ஒரு வகையான வெப்ப காற்று உருவாகும், அது மின்காந்த சக்திகளே வந்து கொண்டது. அதனால தான் வந்து என்ன செய்வாங்கன்னா, கண்ணில் ஏதாவது அடிப்பட்ட கூட வாயில் ஊதி இங்கே கண்ணு மேலே வைப்பாங்க. அது ஒரு இதமான இருக்கும், அது உண்மையாக அறிவியல் பூர்வமாக அறியப்பட்டது. இது பெண்கள் ஏன் குங்குமம் இடுகிறார்கள், அது கல்யாணத்துக்கு முன்னாடி வரையுமே ஒரு மாதிரியாகிடுவாங்க, கல்யாணத்துக்கு பின்னாடி நம்மளுடைய நம்மளுடைய இந்திய கல்ச்சரில் ஒரு மாதிரி பொட்டு வைப்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாமே இந்த இடத்துல வைப்பாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி பின்னாடி வந்து இந்த இடத்துல வைப்பாங்க. ஏன் அப்படின்னா, அது வந்து என்னென்ன கலந்து வைப்பாங்க அப்படின்னா, செந்தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வெவ்வேறு வகையான பொட்டு வந்துடுச்சு, அப்போ வந்து செந்தூரம் தான் கலந்து வைப்பாங்க. அந்த செந்தூரத்தில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, சுண்ணாம்பு, மஞ்சள் மற்றும் மெர்குரி இருக்கும். மெர்குரி வந்து அது வந்து ஒரு வகையான ஒரு பாலியல் உணர்ச்சியை வந்து தூண்டக்கூடிய ஒரு மெட்டல். அதனால தான் இந்த இடத்துல ஏன் வைக்கிறேன்னா, இது வந்து பிட்யூட்ரி கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வர்மக்கலையிலையும் சரி, இப்போ மாடர்ன் சயின்ஸ்லையும் சரி, இந்த இடத்துல வைக்கும்போது ஒரு வகையான பாலியல் உணர்ச்சி வந்து தூண்டிவிடும். இது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வைக்க மாட்டாங்க, கல்யாணத்துக்கு பின்னாடி, அதாவது கணவன் இழந்த பிறகு வைக்க மாட்டாங்க. கல்யாணம் நடக்கும்போது நடந்து கொஞ்ச நாளில் மட்டும்தான் வைப்பாங்க இந்த மாதிரி. இதுக்கான ரீசன் ஓம் என்கின்ற மந்திரம். ஓம் அப்படின்னு வந்து நாசா கூட ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து சூரியன் மேற்பரப்பில் இருந்து ஓம் ஓம் அப்படின்னு ஒரு சவுண்டு வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் நம்மளுடைய முன்னோர்கள் பழங்காலத்திலேயே வந்து அதிகமாக பார்க்கலாம். சிவன் கோயிலில் வந்து நடுவில் சூரியனை வச்சுட்டு அது ஃபுல்லாக சுற்றி நவகிரகங்கள் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஓம் சவுண்டானது அந்த 108 சிவம் மந்திரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது பேர் 108 சிவம் மந்திரம் இல்லை, சிவம் என்றால் உயிர் என்று திருமூலர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த 108 உயிர் நாடிகள், மனித உறுப்புகளில் உள்ள 108 உயிர் நாடிகளே வந்து குறிக்கக்கூடியது. ஒவ்வொரு முறையும் அந்த ஓம் ஓம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளே அறியாமலே ஒரு வகையான சக்தி நமக்கு வந்து கிடைக்குது. இதான் வந்து இந்த ஓம் என்கின்ற மந்திரத்தினுடைய முக்கிய காரணம். கோயில் அருகில் ஏன் தெப்பக்குளம் வெட்டப்படுகிறது, நிறைய பார்த்துருக்குங்க. பழங்கால கோயில்கள் பக்கத்தில் ஃபுல்லாகவே நிறைய தெப்பக்குளம் இருக்கும். இப்போ நம்ம ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சொல்லக்கூடிய அதை வந்து அந்த மழைநீர் சேகரிப்பை வந்து நம் முன்னோர்கள் வந்து பழங்காலத்திலே வந்து செஞ்சுருக்காங்க. ஏன்னா நிறைய முறை வந்து தண்ணீர் தட்டுப்பாடு இல்லை மழை வராமல் போகும், அந்த காலகட்டத்தில் வந்து இந்த மழைநீர் சேகரிப்பு மூலிமா வந்து தண்ணி எடுப்பாங்க, குடிப்பாங்க, குளிப்பாங்க, எல்லாமே வந்து இதில் பண்ணுவாங்க. இதில்
ஏன் வந்து இந்த தண்ணியை வந்து குடிக்கிறது? இது பக்கத்துலேயே அமர்ந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாமே செப்பு காசு இருக்கும். செப்பு காசு வந்து இந்த தண்ணியில் இந்த குளத்தில் தண்ணியினுடைய குளத்தில் வந்து தூக்கிப்படுவாங்க. அந்த செப்பு எப்படி அப்படின்னா எந்த ஒரு பியூரிஃபையராலும் இன்னமும் வந்து கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு பியூரிஃபை பண்ணிவிடும் தண்ணியை அந்த செப்பு காசு. அது உள்ளே போடும்போது எவ்வளோ அஸ்தமாக இருந்தாலையும் அந்த தண்ணியை ஃபுல்லாகவே வந்து பியூரிஃபை பண்ணி ஒரு நல்ல எனர்ஜியை வந்து கிரியேட் பண்ணி தருவதற்காக அந்த குளங்கள் எல்லாம் வெட்டப்படுகிறது. இது மட்டும் இல்லை, ரீசெண்டாக ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஃபுல்லாகவே தண்ணி நிறைய போச்சு. மழை நின்றோடனே கொஞ்ச நேரத்திலே எல்லா தண்ணியுமே அதனுடைய தாமரை குளத்துக்கு வந்து போய் சந்திச்சு. எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாத எப்படி அது கட்டினாங்கன்றது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த தாமரை குளத்தில் வந்து மீன்கள் வளராது, அது வந்து க்வெஸ்சன் மார்க்காக இருக்கு. ஓசோன் படலம், ஓசோன் படலம் இப்போ ஒரு 100-150 ஆண்டுகளாக தான் வந்து அதனுடைய ஆராய்ச்சிகள் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஆனால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஓசோன் ஆராய்ச்சி வந்து அவங்க வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. இன்னமும் அழியாத அந்த ஓசோன் லேயரை வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. ஏன் எப்படி வந்து நிறைய ஹிஸ்ட்ரி வந்து சில பகுத்தறிவாளர்கள் அழிக்கப்பட்டு விட்டது, அதிலும் இதுவும் ஒன்று ஓசோன் படலம். இதுக்கான ஆராய்ச்சிகள் வந்து செஞ்சுட்டே இருக்காங்க. இன்னும் இது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எஸ்டி சர்க்கர் மஸ்டம் 0183 கல்பா விக்ரகம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கல்பா விக்ரகம் திபெத்தை வந்து சைனாக்காரங்க வந்து ஆதிக்கம் செலுத்தும் போது அப்போ ஒருத்தர் ஒரு துறவி அமெரிக்க சிஏஏ கிட்ட, அமெரிக்க புலனாய்வுத்துறை அமைப்பு கிட்ட இந்த ஒரு பாக்ஸை வந்து தந்தாங்க, இது வந்து பத்திரமா பாதுகாப்பாக வச்சுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாதுகாப்பாக வச்சுட்டு அதுக்கு அடுத்தது ஒரு 2 மாதங்கள் கழித்து அந்த புத்த துறவிகள் எல்லாமே சீன படைகளை கைப்பற்றப்பட்டு அவங்கள வந்து கொண்டுட்டாங்க. அந்த பாக்ஸை வந்து அமெரிக்க சிஏஏ எஸ்டி சர்க்கர் மஸ்டங் 0183 அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன் நம்மக்கிட்ட தந்துட்டு அவங்க வந்து பொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்ச நாள் கழித்து எடுத்து ஆராய்ச்சி செய்யும்போது அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க, ஒரு செப்பு தகடம் ஒரு சிவனுடைய சிலையே இருந்தது. அந்த அதுக்கான அர்த்தமே யாருமே வந்து புரியல. அந்த செப்பு தகடில் இருக்கிறது பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது ஏதோ ஒரு மொழியால் எழுதப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை வச்சு ஆராய்ச்சி செய்யும்போது ஃபஸ்ட்டு 9 நாட்கள் இதை வந்து தண்ணிக்குள்ளே வச்சு அந்த சிலையை வச்சு தண்ணிக்குள்ளே வந்து அப்படியே வச்சிருக்கும் போது அந்த தண்ணியை எடுத்து நிறைய பேர் வந்து குடித்தாங்க. அவங்கள வந்து அமெரிக்க புலனாய்வுத்துறை வந்து சீக்கிரட்டாக வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த தண்ணியை குடித்தவங்க எல்லோருமே வந்து 100 வருஷம் 150 வருஷம் வாழ்ந்ததா அப்படின்னு ஒரு ஆய்வு அறிக்கை அவங்க விட்டுருக்காங்க. மேலும் நிறைய தகவல் என்ன, எஸ்டி சர்க்கர் மஸ்டம் 0183 இந்த இதில் நீங்கள் பார்க்கலாம். இது மட்டும் இல்லை, இந்த சிலைகள் ஃபுல்லாகவே இப்போ பழனி கோயில் இருக்கிற முருகன் சிலை வந்து ஒரே ஒரு டேப்லெட் உலகத்தில் இருக்கிற அத்தனை டிசீஸுமே வந்து குணப்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது வந்து நவபாஷாணம் சிலைகளால் செய்யப்பட்டது. நவம் என்பதா, நவம் அப்படின்னா 9 வகையான மூலப்பொருட்கள், அதாவது 9 வகையான தனிமம், அதாவது நச்சுத்தன்மை கொண்ட தனிமம். அப்படி இருக்கும்போது இது வந்து கார்பன் டேட்டிங் முறையில் இது வந்து ஆராய்ச்சி செய்யும்போது இந்த உடைய பாக்ஸ் வந்து 28,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வந்து சிலையை வந்து செஞ்சுருக்காங்க. இதனுடைய அந்த பாக்ஸினுடைய அர்த்தம் எல்லாமே அவங்க வந்து ஓரளவுக்கு தான் செஞ்சுருக்காங்க. அதுக்கடுத்து அடுத்தடுத்து ஆராய்ச்சி செய்யும்போது ஒரு சில காலகட்டத்தில் இது வந்து சடனாக வந்து காணாமல் போயிடுது, அதோட இந்த ரிசர்ச் வந்து ஸ்டாப் பண்ணி நிறுத்தி வச்சுருக்காங்க. இன்னமும் தேடிட்டே இருக்காங்க. நம்ம ஊரில் நிறைய சிலைகள் வந்து காணாமல் போகும், அவங்க வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நியூஸ் ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒன்று வந்துட்டு இருக்கும். இதுக்கான நிறைய இது வந்து திருப்பம் சிலையை வந்து கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு நிறைய வந்து ரிவார்ட்ஸும் வந்து தரதாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அப்படியே கூட இருக்கலாம், சிலைகள் வந்து வெளிநாட்டுக்கு கடத்தப்படுவது, அதுவும் 5 நாள் சிலைகள் தான் வந்து கடத்தப்படுகின்றன.
அரச மரம் மற்றும் வேப்ப மரம். அரச மரம் அரச மரமும் வேப்ப மரத்தினால் மட்டுமே 24 மணி நேரமும் ஆக்சிஜனை வந்து தொடர்ந்து வந்து தந்துட்டே இருக்கும். நம்மளுடைய முன்னோர்கள் எப்பவுமே வந்து எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் சொல்லியிருப்பாங்க. அரச மரமும் வேப்ப மரத்தையும் போய் வழிபட்டேன்னா அந்த கர்ப்ப உருவாக தன்மையை வந்து வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கர்ப்பம் உருவாக தன்மை என்ன, கரெக்டான ஆக்சிஜன் கர்ப்பைக்கு போகாதனால தான் அந்த கர்ப்பம் வந்து கலைக்கப்படுகிறது. அதுக்காகவே வந்து இதை வந்து சுத்திட்டு வர சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இதனுடைய இந்த பாம்பு சிலைகள் எல்லாமே இது பாம்பு இல்லை, டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர். இதுக்குள்ளவே அரச மரத்தடியில் இல்லை வேப்ப மரத்தடியில் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. கோயில்கள் உள்ளறையோ இல்லை வெவ்வேறு இடத்துலையோ இருக்காது, இது ரெண்டுமே இதனுடைய பக்கத்தில் தான் வச்சுருப்பாங்க. இதில் அந்த டிஎன்ஏ வந்து அந்த கருவுருவாவதுக்கு டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் மூலமா நம்மளுக்கு வந்து பின்னாடி அறிமுக தெரியப்படுறதுக்காகவே எங்களுடைய ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, திருமூலர் வந்து சொல்லியிருக்காங்க உடலும் இதே போல தான் வந்து இருக்கும், இப்படி இருக்கும், அதுக்கடுத்து லைட்டாக குழி இருக்கும், அதுக்கடுத்து விரிஞ்சிருக்கும், லைட்டாக குழி, அதுக்கடுத்து அப்படியே ஃபுல்லாகவே இருக்கும். அது இதுதான் வந்து அதனுடைய அர்த்தம். பொங்கல் திருவிழா. பொங்கல் அப்படின்னாவே நம்ம நாட்டில் வீரம், அதாவது தமிழ்நாட்டில் வீரம் மற்றும் கலாச்சாரம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்குது. பொங்கல்னால் வீரம் மற்றும் கலாச்சாரம் இல்லை, அதில் நிறைய வகையான மூலிகையை வந்து சித்த மருத்துவத்தில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான இதை வந்து நான் காட்டுறோம். இது பேர் வந்து தோரணம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நார்மலாக திருவிழாக்கு கட்டுற தோரணமும் பொங்கலுக்கு கட்டுற தோரணமும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நார்மலாக வந்து வீட்டில் யாராவது இருந்து போயிட்டாலோ அவங்களுக்கு வந்து இது மாயிலை மட்டும் கட்டுவாங்க. ஊரில் மாரியம்மன் திருவிழான்னா வேப்ப இலை மட்டும் கட்டுவாங்க, ஆனால் பொங்கல் திருவிழாவுக்கு நிறைய கட்டி வச்சுருக்காங்க. இது வந்து ஆவாரம்பூ. இது சங்க இலக்கியத்தில் வந்திருக்க ஆவரும் கண்டதும் சாவதும் உண்டோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாத நிறைய பாட்டு கூட வந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஞாபகம் இல்லை. ஆவாரும் பூவாரும் சேர்ந்து அணிச்சிக்கலாம் கட்டிக்கலாம் அப்படின்னு கூட நிறைய பாட்டெல்லாமே வந்து பாடியிருக்காங்க பிற்காலத்தில். ஏன் ஆவாரம் பூ வந்து சித்த மருத்துவத்தில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது? ஆவாரம் பூ வந்து தொடர்ந்து 15 வருஷம் சாப்பிட்டாலோ இல்லை உடம்பில் வந்து பூசினாலோ ரொம்ப கலர் ஆயிடுவாங்க. அதுக்கடுத்தது இது பேரு சிறுபிளை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சிறுபிளை அப்படின்னா அது வந்து நம்ம ஊர்ல இந்த வரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அது நேரியாவில் இல்ல வறண்ட நிலத்துல வந்து நிறைய இடத்துல வந்து இது மாதிரி இருக்கும். இது வந்து நார்மலா எப்படி இருக்கு அப்படின்னா இதோட பேர் பொங்கல் பூதான், அதோட பேரு பொங்கல் பூதான் எங்க சைடுல. அது சிறுமு, அது உண்மையான தமிழ் பேர் வந்து சிறுபிளை. சிறுபிளை அது வந்து நம்ம சோள மிட்டாய் அப்படின்னு வந்து நிறைய இதுக்கு முன்னாடி எல்லாம் சேல் பண்ணு, அதே மாதிரி இருக்கு. அதனுடைய பூ ரொம்ப சுவையாக இருக்கும். அதை வாங்கி அதை நம்ம வந்து பிடிங்கி சாப்பிட்டாலோ இல்லை அதை வந்து ஜூஸ் போட்டு குடிச்சாலோ நமக்கு வந்து கிட்னி ஸ்டோனே வராது. இதுவும் வந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய சித்த மருத்துவ வந்து ஆராய்ச்சியில் வந்து சொல்லியிருக்காங்க. இரண்டாவது மாயிலை. மாவிலை ஒரு வகையான கிருமி நாசினி, இதுவும் கட்டுவாங்க. மஞ்சளும் வந்து கட்டுவாங்க. அதுக்கடுத்து வேப்ப இலை. வேப்ப இலையும் ஒரு வகையான கிருமி நாசினி. ஏன் இது எல்லாமே கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா, ஏன் இதெல்லாமே வந்து கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னா, நான் பின்னாடி வர சந்ததிகள் வந்து மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். மருத்துவ குணங்கள் கொண்ட தாவரத்தை வந்து அடையாளப்படுத்துறதுக்காகவே இதை வந்து கட்டி வச்சுருக்காங்க. வாழை இலை. வாழை இலையை பற்றி நம்மளுடைய சகோதரர் இதுக்கு முன்னாடி வந்து பேசியிருக்காங்க, எப்படி பாலிப்பினால் வந்து அதெல்லாம் வருது, அதை வந்து ஏன் அது ஆராய்ச்சிடுறாங்க, அதை வந்து இதெல்லாம் விட்டுட்டு நம்மளோட முன்னோடுகளுடைய விட்டுட்டு இப்போ இருக்கிற சயின்ஸ் இதுக்கு வந்து கொண்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே வாழை இலை ரொம்ப முக்கியமான ஒரு மருத்துவ குணம் கொண்டது. இதுக்காகவே வாழையடி வாழையாய்
வாழ்ந்தனே வாழ்ந்திருப்போம் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நார்மலாக தீக்காயங்கள் ஏற்பட்டால் வந்து வாழையிலே தான் வச்சு மேலே கட்டி விடுவாங்க. ஏன் அப்படின்னா அதுவும் ஒரு கிருமிநாசினி தான். அது மட்டும் இல்லை, வாழை இலையில் தேங்காய் எண்ணெயை வந்து தடவி நம்மளோட யாருக்காவது வந்து தோல்வியாதி அது மாதிரி வந்து சம்மந்தப்பட்டு இருந்தால் பிடிச்சி கட்டி வச்சு அது வந்து தோல்வியாதி வந்து க்யூர் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த வாழை இலையில் வந்து சூடான உணவு பரிமாறும்போது ஒரு சில இடத்துல வந்து கருப்பு கருப்பாக ஆகும். அதுக்கு காரணம் வந்து அந்த பாலிபினால் வந்து உணவுடன் கலந்து ஒரு வகையான சுவையை வந்து தரும். இதான் வந்து இதில் அது மட்டும் இல்லை, கால்சியம் மக்னீசியம் நிறைய இருக்குது. வாழை இலை மட்டுமே அதனுடைய வெட்டப்பட்ட பின்னும் வந்து தொடர்ந்து ஆக்சிஜனை வந்து தந்துகிட்டே இருக்கும். இதான் வந்து உண்மை சயின்ஸ் ஃபிக்ஸ். தமிழுக்கு அமுது என்று பெயர், இன்ப தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று சொல்லி நன்றி வணக்கம். இறுதி உரை வந்து நிகழ்த்துவதற்கு அவை முன்னவர் திரு மு திருமால்வல்லவன் அவர்களை அழைக்கிறோம். இனியொரு மாலை தருணம். ஊப்ப தலை கூடி உள்ள கிரீதல் அனைத்தே புலவர் தொழில், அதுதான் இங்கே நிகழ்ந்திருக்கு. செவிக்கு உணவு இல்லாத போது சிறிதளவு வயிற்றுக்கு ஏற்படும். நமக்கு செவிக்கு போதுமான அளவு உணவு இன்று நிறையவே கிடைச்சிருச்சு. முதலில் பேசிய ஐயா நெல்லை கண்ணன் அவர்கள் தமிழை தன் வாய்மொழியால் பாராட்டி அதன் அழியாத ஆயுளை அதன் சிறப்பை தமிழ் மொழியின் சிறப்பு பற்றி பேசினார். அப்படி பேசும்போது திருக்குறளையும் ஔவையாரை தொடக்கி வச்சார். கண்டிப்பாக எந்த ஒரு தமிழ் ஆய்வாளரும் தமிழை பற்றி பேசும்போது திருக்குறளையோ ஔவையாரை தவிர்த்து கண்டிப்பாக பேச இயலாது. அப்படி ஐயாவின் உரையை வந்து ஒரு முழு மனித வாழ்வின் நெறிமுறையை வந்து எல்லா இடத்தையும் தொட்டு நம்மளுக்கு உரையை நீக்கிட்டு ஒரு தெளிவான கருத்துக்களை வந்து நமக்கு பகிர்ந்து போயிட்டார். அப்புறம் அதனை தொடர்ந்து முதலில் பேசிய முனைவர் சுப்புராஜ் திரிவேங்கிடம் தமிழ் மற்றும் கொரிய மொழி தொடர்பு ஒரு நாடோடி பார்வை என்ற தலைப்பில் ஒரு புதிய அணுகுமுறையோடு சில பல தெளிவான கருத்துக்களை மிகவும் ஆர்வமாக நமக்கு எடுத்துரைத்தார். அது கிட்டத்தட்ட ஒரு ஆராய்ச்சி கட்டுரை மாதிரியே இருந்தது. அவருடைய ஆழ்ந்த கருத்து சேகரிப்புக்கு வந்து ஒரு தனி நன்றி. அவர் இந்த வடகொரியா தென்கொரியாவின் அமைப்பு அதனுடைய சித்தாந்தம் அதனுடைய வாழ்வியல் எல்லாம் அதனுடைய கலாச்சாரம் எல்லாம் நம்ம தமிழ் மொழிக்கு ஒப்பிட்டு எப்படி அவருடைய வரைமுறையை வந்து தமிழோடு சம்மந்தப்பட்டிருக்குது சொல்லும்போது இப்போ நம்மளா இப்போ சொல்கிற மாதிரி தமிழன்தான் எல்லா உலகையும் ஆண்டான்ற மாதிரி அதுக்கு ஒரு சான்றாக இருந்தது. அவர் சொன்ன மாதிரி வந்து இந்த கோயிலில் வந்து சிற்பங்களில் வந்து நம்ம அரசன் வந்து தொப்பி போடுற மாதிரி பார்த்துருக்கோம். அது என்ன காரணம்னா இந்த சோழன் இந்த மாதிரி உலகெல்லாம் படையெடுத்து போகும்போது அங்கிருக்கிற அந்த ஆடை அணிகளை பார்த்து மயங்கி திரும்பி வந்து அந்த மாதிரி ஆடை அணிகள் அணிஞ்சதுக்கான உதாரணம் தான் அந்த கோயில் சிற்பங்கள் இருக்கிறது அவர் சொன்ன மாதிரி. ஸோ இப்படி வந்து எல்லா மொழிகளுக்கும் வந்து எல்லா மொழிகளுக்கும் தமிழ் மொழி தான் மூலமாக இருந்திருக்குன்றத வந்து ஒரு தெளிவான காவியமும் ஓவியமும் சேர்ந்த ஒரு ஆராய்ச்சியில் நமக்கு எல்லாம் எடுத்து சொல்லியிருக்காரு. புதிய கருத்துக்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், நன்றி. அதனைத் தொடர்ந்து செல்வி பவித்ரா ஸ்ரீராம் அவர்கள் பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் இந்த தலைப்பில் வந்து நம்முடைய அவருடைய சிறப்புரையாற்றினார். நிச்சயமாக எல்லாமே வந்து பெண் விடுதலை அப்படின்னு பேசினாவது பெரியாரை சம்மந்தப்படுத்தி பேசுவது மரபு. அந்த மாதிரி அவர் பல கருத்துக்களை நம்ம பகிர்ந்தார். பெண் கல்வியின் முக்கியத்துவம், பெண்ணுடைய அடிமைத்தனத்தில் சங்க காலத்தில் வந்து பெண்மையில எல்லாம் போட்டி தான் இருந்தாங்க. இந்த பெண் அடிமைன்ற ஒரு வார்த்தை இடைக்காலத்தில் வந்தது தான். அப்படி இடைக்காலத்தில் வரும்போது சொன்ன மாதிரி மனுநீதி இழைத்த பிழையாகவே கருதலாம். அதில் தான் கொஞ்சம் பெண்கள் அடக்குமுறையை அடிமைப்படுத்துறதுமா வச்சுட்டாங்க. அதையும் மீறி அவர் பெண் ஒரு பெண்ணுக்கு வந்து சுய சிந்தனை வேணும்னா கல்வி அவசியம் அப்படின்றத வந்து பெண் விடுதலை சிந்தனைகள் மூலமாக பல நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காரு. அதன் மூலமே ஒரு பெண் சமுதாயம் உலகத்தில் இப்போ தலை நிமிர்ந்திருக்க ஒரு முக்கியமான காரணம் பெரியார் தான். அப்படி செல்வி பேசும்போது ஒரு கருத்து சொன்னாங்க, அந்த காலத்தில் வந்து ஒரு குடும்ப தலைவனுக்கு போதிய அளவு வருமானம் இல்லாத பட்சத்தில் பெண்கள்
குழந்தைய மட்டும்தான் படிக்க வைக்க படிக்க படிக்கணும் அப்போ சிறந்தது அப்படின்றது வந்து சரியான அணுகுமுறை அவர் அந்த பார்வையில் சொல்லலை. ஆக்சுவலாக அவர் ஒரு சமத்துவம் வேணும், ஆணுக்கும் பெண்ணுக்குமான சமத்துவம், பெண்களுடைய நிலைக்கே இருக்கக்கூடாது, ஆண் பெண்ணுக்கான சமத்துவம் வேண்டும், இருவருக்கும் கல்வி கட்டாயமாக. அவர் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பெண் உரிமை பற்றி பேசும்போது ஆணை எதிர்த்தோ ஆணை அடிமையாக கண்ட ஒரு எண்ணத்தில் எந்த ஒரு இடத்துலையுமே பேசலை. அது மேபி நம்ம செய்வழி செய்து வரும்போது சில தவறான புரிதலாக இருக்கலாம். இப்படி அவங்க நிறைய கருத்துக்கள் சொல்லி நல்ல ஒரு சிறப்புரிய நம்ம கூட பகிர்ந்து போனாங்க. இறுதியாக திரு தமிழொலி தேவேந்திரன் என்பவர் தமிழ் இளைஞர்களின் அறிவியல் மற்றும் சித்த மருத்துவம் பற்றி ஒரு நல்லதொரு சிறப்புரையாற்றினார். நிச்சயமாக வந்து அந்த காலத்தில் வந்து சித்தர்கள் மட்டும் கிடையாது, தமிழ் நிறைய தமிழர் வந்து அவங்க புரிஞ்சோ புரியோ நமக்கு புரிஞ்சிக்க முடியல. அவங்களோட நாணம் எல்லாம் கண்டிப்பாக வந்து வெறுமனே ஒரு செயலாக மட்டும் இருந்ததில்லை, அறிவியலோட சம்மந்தப்பட்டதாக இருந்தது. எல்லா விஷயமும் அறிவியலோட சம்மந்தப்பட்டது தான் இருந்தது. அப்படி பேசும்போது அவர் மலையோ கோவிலோட அமைப்பியாக மலை மீது இருக்குது, அப்புறம் கோயில் கலசத்தில் அதனுடைய பற்றிய விஷயங்கள், இப்படி நிறைய விஷயங்கள், ஐம்பூதங்கள் எப்படி நம்ம வாழ்க்கையை கட்டுப்படுத்திக்கிறது, மனித வாழ்வு கட்டுப்படுத்திக்கிறது, உலகத்தினுடைய ஒட்டுமொத்த சுழற்சியும் எப்படி வந்து பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டு போச்சு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் தெளிவாக விளக்கினார். அப்படி விளக்கும் போது அவர் ஒரு கருத்து சொன்னார், கோயில் கலசத்தில் வந்து செம்பாடாகி அதில் உள்ள தானியங்கள்லாம் போட்டு வைப்பாங்க, அது ஏன்னா இடுதாங்கியா செம்பு அது ஒரு நல்ல மின்கடத்தி, இடுதாங்கியெல்லாம் பயன்படுத்து கசி, அதையும் மிக ஒரு வேற ஒரு அணுகுமுறை இருந்தது. அந்த காலத்தில் வந்து ஒரு இயற்கை சீற்றம் நிகழும்போது ஏதாவது வெள்ளம்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோ அழிஞ்சு போயிடும், அப்போ மக்களுக்கு உணவு இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த அரசில் என்ன பண்ணுவாங்க, கலசத்தில் இருந்த அந்த தானியங்கள் எடுத்து பகிர்ந்து கொடுப்பாங்க. அது ஒரு அறிவியலை தாண்டி அதுவும் ஒரு சிறந்தது. இப்படி வந்து இன்றைய மாலை தருணம் நிச்சயமாக நல்ல ஒரு இனிய மழை தருணமாக செவிக்கு நல்ல உணவு வழங்கி தமிழை நம்ம சுமைப்பதற்கு ஒரு வாய்ப்பு நல்கிட்டு, ஸோ இன்றைய இலக்கிய அமர்வில் பேசிய அனைத்து பேச்சாளர்களுக்கும் தமிழ் தைவான் தமிழ்ச்சங்கம் சார்பாக மனமார நன்றி. ஸோ இன்னும் வருங்காலத்தில் தமிழுடைய ஆர்வம் பெருகி நிறைய ஆர்வலர்கள் முன் வந்து தமிழே தைவானில் வழக்கமாக கேட்டுக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் மீண்டும் இனிய மாலை வணக்கம். இந்த நான்காம் தமிழ் அமர்வு மிகவும் சிறப்பாக அமைந்தது. எங்களுடைய முதற்கண் நன்றி வந்து நெல்லைக்கண்ணன் ஐயாவுக்கு தான். நான் வந்து கேட்ட உடனே ஆக்சுவலாக ஓகே சொல்லிட்டாங்க. அதுவும் வந்து ஒரு சில பேர் அதுவும் எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங்கில் பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுவும் உங்ககிட்ட போய் உங்களுக்கு தான் கொடுக்குறோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஐயாவுக்கு நன்றி. அதை ஏற்பாடு செய்து முதல் பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்த நம்முடைய துணைத்தலைவர் ரமேஷ் பேசிய அனைவருக்கும் நன்றி. சுப்புராஜ், தமிழொலி, பவித்ரா அவர்களுக்கு நன்றி. இந்த அவையை அவைக்கு தலைவராக இருந்து நடத்தி கொடுத்த முனைவர் திருமாவளவன் அவர்களுக்கு நன்றி. இந்த அவையை தொகுத்து வழங்கிய உதயணன் அவர்களுக்கு நன்றி. இங்கு வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. அடுத்த தமிழ் அமர்வு பிப்ரவரி மாதம் 2 வாரங்களில் நடக்கும். அதற்கான அறிவிப்புகள் விரைவில் கொடுக்கிறோம்.